பாரதி கண்ணமா சீரியல்ல வெண்பா கேரக்டர்ல அவர்களுக்கு சமீபத்துல பேபி பாய் பிறந்தது ரொம்பவே ஒரு ஹாப்பி மதரா இட்ஸ் மகன் அப்படின்ட்டு அவங்களோட சோசியல் மீடியால ஷேர் அதை தொடர்ந்து இப்போ அவங்களோட சோசியல் மீடியால மை லேபர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தையோட கையை பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு பிக்சரோட சேர்ந்து அந்த லேபர் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் யோசிச்ச மாதிரியே நான் நினைச்ச மாதிரியே என்னோட லேபர் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது ஒரு பெயின்லெஸ் லேபர் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இருந்தது அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி வந்து எனக்கு பிரெக்னன்சி பிரெக்னன்சி பீரியட்ல கிடைச்சது அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவு கமெண்ட்ஸும் வந்துகிட்டு இருந்தது நான் கடந்து வந்த இந்த பாதையில வந்து அவ்வளவு நெகட்டிவிட்டி நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் ஆனா நான் குழந்தை பெத்துக்கிட்டது வந்து ஒரு நார்மல் டெலிவரி தான் சிக்ஸ் அவர்ஸ் ஆஃப் இன்டென்ஸ் லேபரா இருந்தது நாலு புஷ் பண்ண அதுக்கப்புறமா என் மகன் என் கையில கிடைச்சான் த்ரூ அவுட் பிரெக்னன்சி நான் ரொம்பவே ஆக்டிவா இருந்தேன் என்னோட லாஸ்ட் வீக் ஆஃப் லேபர்ல கூட நான் ஆக்டிவா தான் இருந்தேன் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்றதுல இருந்து யோகா பண்றது வரைக்கும் அது வந்து கண்டிப்பா என்னோட பிரெக்னன்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்தது என்னால பண்ண முடியும்னா கண்டிப்பா உங்கனாலையும் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க பண்றத வந்து நிறுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்ல அதை நீங்க கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பா உங்களோட பாப்பா வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கும் பிரெக்னன்சி வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான் அதை கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுங்க நீங்களா இருந்துட்டு ஃபேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட பெஸ்ட்டை வந்து நீங்க கொடுக்க முடியும் பவர் நம்மளுக்கு தான் இருக்கு அண்ட் தேங்க்ஸ் டு டாக்டர் உமா அப்படின்ட்டு அவங்களோட டாக்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க அண்ட் டேரக்டர் பிரவீன் பனட் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க ஏன்னா வெண்ப சிம்பா அப்படின்ற கேரக்டர் வந்து எவ்வளவு தூரம் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் கூட என்னோட பிரெக்னன்சி பீரியட்ல வந்து அவர் என்ன நடிக்க வச்சது வந்து கண்டிப்பா நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து பிரேக் பண்ற மாதிரி இருந்தது ஏன்னா ஜென்ரலாவே பிரெக்னன்சி பீரியட்ல ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா எனக்கு வந்து அவர் அலோவ் பண்ணது அண்ட் பிரவீன் பண்ணட் அவர்களுமே வந்து இவ்வளவு தூரம் ஸ்டெப்ஸ் எடுத்தது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க அண்ட் அவங்களோட கோச்சுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அவங்களோட ட்ரெய்னிங் அண்ட் ஒர்க் அவுட்னால தான் இவ்ளோ தூரம் ஈஸியா இருந்தது அப்படின்ட்டு அண்ட் ஆல்சோ அவங்களோட ஹஸ்பண்டான ருபாயத் அவர்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் சிஸ்டமா இருந்ததுக்கு ரொம்பவே ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு ஹக்ஸ் அண்ட் கிசஸ் எப்பவுமே நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட்ல அவங்களோட லேபர் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா ஃபரீனா அவர்கள் பல விமென்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா த்ரூ அவுட் த பிரெக்னன்சி பீரியட்ல நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தாங்க அண்ட் இந்த பிரெக்னன்சி பீரியட் வந்து செரிஷ் பண்ற விதமாக நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்ல இருந்து அண்ட் அஃப்கோர்ஸ் ஒர்க் லைஃப் வந்து அது பாட்டுக்கு சைட்ல போயிட்டு தான் இருக்கும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தோ அவங்களோட நைன்த் மந்த் ஆஃப் பிரெக்னன்சிலுமே இருந்தாலுமே அவங்களோட ஒர்க் லைஃப் வந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து எந்த விதமான குறையும் வைக்கல ஸோ அதை கண்டிப்பா ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஃபரீனா அவர்களோட இந்த லேபர் ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கண்டிப்பா பல விமெனுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க